The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி. மிருக சிறுசம் 3-4 பாதம் திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. ராசி மண்டலத்தில் 3வது ராசி, கல்விக்காரகனான புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை தற்போது உங்களிடம் விளக்க உள்ளேன். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு, ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு எட்டில் சஞ்சரித்து பல்வேறு இன்னல்களை உங்களுக்கு ஏற்படுத்தினார். வருகின்ற 2023 ஆண்டில் ஏற்பட இருக்கக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8லிருந்து 9 வீட்டுக்கு மாறுதலாகி பாக்யஸ்தானத்தில் வருகின்ற நாட்களில் சஞ்சரிக்க உள்ளார். உலகமெங்கும் வாழக்கூடிய, அதாவது உலகமெங்கும் பிரதான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கமான திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17, 2023 சனி மாறுதலாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/3/2023 சனி மாறுதலாகி பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார். சனி பகவான் பாக்யஸ்தானமான 9 வீட்டுக்கு செல்ல உள்ளதால் உங்களுக்கு உள்ள அனைத்து விதமான நெருக்கடிகளும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த ஒரு 3 வருடங்களாகவே உடல் சோர்வு, அலைச்சல், டென்ஷன் எல்லாம் இருந்தது. தற்போது அவை அனைத்தும் குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள். பல நாட்களாக ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். சேமிக்கக்கூடியவருக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட வீண் மருத்துவ செலவுகள் குறையும். குறிப்பாக நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டவர்களுக்கு தற்போது ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் வழியில், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் வழியில் ஏற்பட்ட வீண் மருத்துவ செலவுகள் கூட வருகின்ற நாட்களில் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகும். வீடு, மனை போன்றவற்றினை வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணங்களை தற்போது நிறைவேற்றுவதற்காக நீங்கள் முயற்சித்தால் அதில் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக நன்றாக இருப்பதால், பணப்புழக்கம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நிலையும், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையாட்கள் உங்களிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தற்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அரசு வழியில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகி மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாடுகள் மூலமாக கூட ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலையானது ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் கையாண்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கிறார். வருகின்ற ஏப்ரல் மாதம் ஏற்படக்கூடிய மாறுதல் மூலமாக, அதாவது 22/4/2023 முதல் 1/5/2024 வரை ஒரு வருட காலம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். சனி 9 குரு 11 சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களின் வாழ்க்கை தரமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஏப்ரலுக்கு பிறகு மேற்கொண்டால் மேலும் வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த தருணத்தில் சர்வகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது வருகின்ற அக்டோபர் 2023 முடிய உங்களுக்கு பார்த்தால் ராகு பகவான் ஆனவர் லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேதுவின் சஞ்சாரமானது சுமாராக இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது, இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிகவும் சிறப்பு. வருகின்ற அக்டோபரில் ஏற்படக்கூடிய ராகு கேது மாறுதல் மூலமாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 வீட்டிலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10 வீட்டிலும் சஞ்சாரம் செய்வார்கள். அதனால் அதன் பிறகு, அதாவது அக்டோபருக்கு பிறகு, ஒரு அலைச்சல் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால் அந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த சனி மாற்றுதல் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மேலும் வளமான பலன்களை உங்களுக்கு தரும். நேயர்களே, சனி பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூறினேன். மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு, சனி பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரணபவ யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.